ஆண்டவரே அன்புள்ள ஆண்டவரே கத்தாவே மைஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே இந்த வீடியோ செய்திக்கு சோதுறப்பா அப்படியே இறக்கம் கிடைப்பதாக என்ன பேசுத்தமாக இருக்கிறீரோ அண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே உலகத்தை விட பெரிய வார்த்தை ஆண்டவரே இதோட ஆர்ம தெரியாது ஒரு நாள் சரியத்தொட்டு போகும்போது ஐயோ நம்ம வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகாதபடி இன்றைக்கே உணரங்களுக்கு உதார் ஏசுரத்தை இயேசு நாமத்தில் செவிக்கு நல்ல பிதாவே கத்திர்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு மிகப் பிரியமானவர்களே இந்த ஸ்தோத்திரம் வீடியோ செய்தி மூலமாக மறுபடியும் உங்கள் மத்தியில் பேச கத்திர உதவி செய்தற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தருடைய இறக்கம் கிடைப்பதாக பிரியமானவர்களே நாம் வந்து கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தல் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அங்கே நாம் விதத்தில் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ரோமர் ஆறு பதினேழு பத்தொம்போதிலே மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்போ ஆண்டவர் நினச்ச அன்னைக்கு உங்களை கட்டாயமாக மன திரும்ப பண்ண முடியும் அவருடைய புறமாணத்தில் நடக்க வைக்க முடியும் ஸ்தோத்திரம் அவருடைய ஆவி அனுப்பின நரம்பெல்லாம் நரம்பெலாம் சுலுக்கிக்கிடும் உட்காந்த இடத்த விட்டு எழும்ப முடியாது நீ இப்படி இப்படி ஒழுக்கமாக நடந்தால் தான் நான் உன்னை என்ன விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது தப்ப முடியுமா ஸ்தோத்திரம் அவரை நினைச்சா ஒரு செகண்டில் உங்களை என்ன செய்ய முடியும் ஸ்தோத்திரம் பயமுறுத்தி என்ன செய்ய முடியும் அடிபணி வைக்க முடியும் ஆண்டவர் அது விரும்பலை நீங்கள் வனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நாம் மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்க கர்த்தர் செய்ய விரும்புகிறார் கட்டாயமாக இல்லை ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாக நம்ம நன்மைக்காக நாம சத்தியத்துக்கு சரியாக கவனமாக நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனம் நமக்கு ஜீவன் உண்டு நமக்கு நன்மை உண்டு நமக்கு பரிசுத்தம் உண்டு பரலோகம் உண்டு ஆண்டவரோட வாழ்க்கை உண்டு ஸ்தோத்திரம் நமக்காக தான் அவர் சொல்லுகிறார் அவர் நம்ம வந்து ஸ்தோத்திரம் ஒழுங்கு ஒழுங்காக ஒப்பு கொடுக்க கீழ்ப்படியில் மனக்குருமா செவி கொடுக்காதனால வந்து ஸ்தோத்திரம் அவருக்கு ஒரு நஷ்டமாக போகிறது இல்லை நஷ்டம் நமக்கு தான் அது மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம் விழிப்பாக இருக்க வேண்டும் இன்னொன்று கருத்துடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் பாருங்கள் வானாதி கொள்ளாத இந்த இவ்வளோ பெரிதான தேவன் பாருங்கள் இந்த மண்பொடியை நேசிக்கிறார் அற்ப மனுஷமாக நேசிக்கிறார் நம்ம பாருங்கள் கத்தராசிலே படிந்து தூசிக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம் கடற்கலை மணல் ஒன்றுக்கு ஒப்பானையானவர்களாக இருக்கிறோம் ஸ்தோத்திரம் நம்மளே ஒரு பொருட்டாக என்னதுக்கு ஒன்றுமே கிடையாது சுதந்திரம் நம்ம ஒரு சீரோ எவ்வளோ பெரியவர் பிரியமானவர்களே இவ்வளோ பெரியவர் நம்மளை நேசிக்கும் போது சுதந்திரம் இந்த அன்புக்காக வாழாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மனசு இந்த உலகத்தில் வா ரசிக்கப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சவங்க சத்தியத்துக்காக வாழணும் வசனத்துக்காக வாழணும் அதுக்காக வாழாத பட்சத்தில் இந்த உலகத்தில் வாழுகிறது ஒவ்வொரு நிமிஷமாக வீண் அவனுடைய வாழ்க்கை வீண் அவனுடைய வாழ்க்கை ஒரு புரோஜனமே கிடையாது சுதத்திரம் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை அல்லாமல் மற்றபடி எந்த வாழ்க்கையும் வந்து அது வந்து கத்தடத்துக்கு செல்லவும் செய்யாது அவன்கிட்ட போக அவர்கிட்ட போகவும் செய்யாது நன்மை உண்டாகாது பிரியமானவர்களே வனாதி வானங்களும் கொள்ளாது எவ்வளோ பெரிய தேவன் இந்த மண்புடியை நேசிக்கிறாரே தூசியை நேசிக்கிறாரே அவருடைய அன்புக்காக நம்ம எப்படி வாழ விரும்பணும் பாருங்கள் அவருடைய அன்புக்காக கீழ்ப்பிடுகிற சொத்தை விட எது இந்த உலகத்தில் பெரிய சொத்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் கர்த்துடைய அன்புக்காக கீழ்பிடிஞ்சு வாழுகிற சொத்தை விட இந்த உலகத்தில் அந்த ஐஸ்வரியத்தை விட இந்த உலகத்தில் ஐஸ்வரியமும் கிடையாது சொத்தும் கிடையாது பணமும் கிடையாது பேர் புகழ் கணம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே குப்பை தான் பிரியமானவர்களை நீங்கள் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் விரும்ப வேண்டும் அற்பமான ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அற்ப ஈனமான பொருள்களுக்காக கர்த்தரை விட்டு போடக்கூடாது பிரியமானவர்களை சுத்திரம் பணாச பொருளாதம் வந்தவொடனே அது மேலே இருதயத்தை வைத்து ச்சே எவ்வளவு கிள்ள கேவலமாக தங்கள் ஆத்துமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரியமானவர்களை சுதத்திரம் எல்லாம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் பணம் காசு எல்லாம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் அடிமையாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் கர்த்தரையை நாம் நம்பி வாழுகிறது ஒரு பெரிய பாக்கியம் சுதோத்திரம் கட்டுக்கட்டாக ஹீரோவில் சேர்த்து வச்சு வாழ்ந்து இருப்பதை விட கர்த்தரையே நம்பி வாழுகிற வாழ்க்கை யாருக்கே கிடைக்கிறது அவர்கள் பாக்கியசாலிகள் என்ன காரியனாலும் ஆண்டு கேட்குறது விசாரிக்கிறது ஜெபிக்கிறது அண்டவரே எனக்கு ஒரு ஃபேன் வேணும் ஒரு சேர் வேணும் அண்டவரே எனக்கு வந்து சுதந்திரம் ஒரு பைக் வேணும் அண்டவரே எனக்கு ஒரு பாய் வேணும் அண்டவரே எனக்கு ஒரு தட்டு வேணும் அண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குற பாக்கி எவ்வளோ பெருசு தெரியுமா ஸ்தோத்திரம் உலகத்தை உண்டாக்குனவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி நடக்கிறது வாங்கிட்ட பணம் லட்சம் கோடி இருந்து என்ன பிரயோஜனம் என்ன குப்பையாக்கும் ஸ்தோத்திரம் ஏன்னா அப்போ இடத்துல நீ ஒவ்வொரு நாளும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸ்தோத்திரம் வேதத்தில் எத்தனையோ அது ஸ்ஸோத்ரம் ஆதாரங்களை நான் உறுதியை பார்க்க முடியும் இறமியங்கிற தேர்க்கு தேர்ச்சிக்கு அறுபது வசனங்களுக்கு அறுபது அதிகாரங்களுக்கு மேலே இருக்கிறது ஆனால் பாருங்கள் அவன் சோத்திரம் கர்த்தரை முழுவதும் ஆட்கொண்ட ஒரு தேவமானுச்சேன் அவனுடைய படுக்கை எங்கே தெரியுமா திண்ணில படுத்து கிடந்தான் அப்போ ரோட்டில் தெருவில் வாங்கி சாப்பிட்டு கிடந்தான் ஊழியான கிணத்துக்குள்ளே கிடந்த சோதரம் அவனுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப கேவலம் ஒஸ்ட்டாக இந்த உலகத்தில் வைத்திருந்தான் ஆனால் பர்த் கர்த்தரை என்ன செய்தார் கூடவே இருந்தார் கூடவே இருந்தார் அருமையாக நடத்தினார் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன்னு கற்றுக்கூடா சொல்கிறேன் அப்படின்னு பிச்சைக்காரன் ஒன்றும் இல்லாமல் ஆண்டியே தெருவில் போகணும்னு சொல்லி சொல்லலை சோத்திரம் எல்லாம் நம்ம காலி கீழே வச்சு அடக்கி வச்சு ஆளுக்கு செய்து பழகணும் சோத்திரம் பணாசையும் பொருளாசையும் தேவைக்கு வைச்சிரு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது என்ன செய்யணும் நாலூர் கொடுத்து உதவி பண்ணணும் சபைக்கு கொடுக்கணும் சோத்திரம் இன்றைக்கி சிலவங்களுக்கு என்ன தெரியுமா சோத்திரம் அவனுக்கு கொடுத்து அவன் என்ன மதிக்க மாட்டான் இவனுக்கு கொடுத்தா மதிக்க மாட்டான் ஒன்றும் மதிக்கிறதுக்காக இல்லை ஒன்றும் மிதிக்கிறதுக்காக இல்லை கர்த்தருடைய வசனத்துக்காக சோத்திரம் நன்மைச்சு இப்போ ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரம் தன்னை மதிச்சாதான் செய்வேன் அப்படின்னு நினைக்கி இன்றைக்கி அத்தனை அத்தனைவருடைய நிலம பட்டினியாக்கும் ஞாபகம்ங்க ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் ஜெவமான ஆண்டவரை எனக்கு டெய்லி ஸ்வத்திரம் வந்து ஒரு ஆளுக்கு நான் உணவு கொடுக்கணும் உங்களுடைய சுயசை சொல்லி அது மாதிரி ஒரு விட்ட ஒருத்தட சூஸ் சொன்னோன்னு அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டான் உன்னை சோறு கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானு அவன் ஆண்டு வச்சு சொன்னார் எப்போ ஒரு நேரம் வந்து உன் வார்த்தை கேட்கலங்கிறக்காண்டு சோறு கொடுக்கணும்னு சொன்னியே அவன் ஆயுசு முழுவதும் வந்து சோதரம் ஏசி இல்லை ஏசு இல்லை எனக்கு உருதமாக இருக்கான் அவனுக்கு நான் ஆயுசு முழுவதும் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நீ ஒரு வேலைக்கு அவண்ட்டி அவனு விரட்டி விட்டுருக்கேன் அப்படின்னா உடனே ஓடி போய் கூப்பிட்டு வந்து அவனுக்கு சோறை கொடுத்து விட்டான் பெரிய இந்த மாதிரி மிஞ்சன நீதிக்கெல்லாம் போகக்கூடாது சோதரம் ஆண்டோடைய நாமத்தில் சோதரம் தெரியத்தக்கதர்களுக்கு இன்றைக்கி அவன் வந்து பரிசுத்தமாக உண்மையாக ஆண்டவர் உணர்வுள்ளவோ இருப்பான் நன்மை செய்யணும் ஒருவேள் நாளைக்கு கெட்டு போயிடுவான் அது நமக்கு தெரியாது அது அவர் பாடு ஆண்டவர் பாடு இந்த நிலைமை வச்சு உறுதிப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இவனுக்கு கொடுத்து எல்லாம் நான் நாலு பேருக்கு நன்மை செஞ்சு என்ன செஞ்சேன் எல்லாம் கெட்டு போனவனே கீழ்படியாமல் போனவனை அழிஞ்சு போனவனே அப்படியானுவேன் இப்படி ஆனானுவேன் இதெல்லாம் வந்து உன் சுய பெருமைக்காக நீ செய்கிற நன்மையாக்கும் கருத்துக்காக செய்கிற நன்மையல்ல சோத்திரம் ஆகையால் சுதந்திரம் கருத்தருக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும் மனப்பூர்வமாக செவி கொடுக்கணும் சுதந்திரம் அவருடைய அன்புக்காக ஞானஸ்தானத்தினால நம்ம பெரிய பண்ணிட்டோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இனிமேல் இந்த உலகத்துக்காக வாழாம முகக்கா வாழுன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ண ஆளுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும் பாருங்களை ஒரு தோட்டத்தை வாங்கியாச்சு ரைட்டு அப்படி என்ன செய்யணும் அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் சீர் பண்ணணும்லவா முள்ளுச்சேடி எல்லாம் எடுத்து மேடு பள்ளத்தையெல்லாம் சரி பண்ணி வாய்க்கால் அமைச்சி வித விதைச்சி தோட்டத்தை உருவாக்கி தண்ணி பாய்ச்சி மோட்ரு பம்பு செட்டு வச்சு வேலைக்காரனை வச்சு எவ்வளோ சீர்கேடலாம் பண்ண வேண்டியிருக்கு தோத்திரம் அதுபோல் பிரியமானவர்களே சோதரம் முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரோடு ஒப்பந்தம் ஆகியாச்சு ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து என்ன செய்யணும் ஓ சுதத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் உடன்பிடிக்க போட வேண்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படி தான் போகணும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் நடக்கணும் ஏன் இஷ்டப்படி நடக்கப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் நாம் வந்து ஸ்தோத்திரம் வந்து என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் உடன்பிடிக்க பண்ண வேண்டும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் ரோமர் ஆறு பத்தொம்போதுலே உங்கள் பாம்ச பலவீனம் திரும்பித்த மனுஷர் பேசுகிறா பிரகாரமாக பேசுகிற அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னை நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடி சோதரம் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை என்னச்சிங்க நீதிக்கு அடிமையிலாக ஒப்புக்கொடுங்கள் என்று எழுதப்படுகிறது சோதரம் அதனால் வந்து ஸ்தோத்திரம் கருத்தரை நம்பி என்ன செய்ய நன்மை செய் உனக்கு பிள்ளைக்கு பேரம் பேத்திக்கு எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு இருக்காதே பரலோகத்தில் போய் கணக்கு சேர்க்கணும் ஸ்தோத் கொடுக்கணும் ஸ்தோத்திரம் நீ வந்து சோதரம் நீங்கள் நல்ல சத்தியத்தை அறிஞ்சு சோதரம் நீ சோதரம் வந்து இல்லாத பிள்ளாத ஆளுகளுக்கு சகோதரம் ருச்சிக்கப்பட்ட கஷ்டப்படும் துன்பப்படுறான் என்றது செய் உதவி செய் நன்மை செய் சோதரம் உடனே அவன் வந்து எனக்கு அடிமையாக வாழணும் சொல்லி செய்யாதே சோதரம் அது வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய காரியம் பிரியமானவர்களே கர்த்தருக்காக செய்ய வேண்டும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் ஆகையால் சோதரம் சோதரம் நம்ம வந்து சோதரம் 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 மறுபடியும் ஒவ்வொரு காரியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கை தர வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ன செய்கிறது அண்டவரே கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் தாழ்மையாக நடக்கணும் பொறுமையாக நடக்கணும் சைப்பு பாருங்க நம்ம வாய்க்கு வந்து காவல் இப்போ இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் வாய்க்கு என்ன செய்யணும் காவல் வைத்தேன் அனாவசியமான பேசக்கூடாது வசனத்துக்கு மாறான காரியங்களை பேசக்கூடாது நாவுக்கு காவல் வைக்கணும் கண்ணு வந்து ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது ஸ்தோத்திரம் கண்ட கண்டதெல்லாம் பார்க்கக்கூடாது ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஆகாத காரியத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது காது தேவையில்லாதெல்லாம் கேட்கக்கூடாது ஆத்துமாவுக்கு நஷ்டம் வரக்கூடியதை என்ன செய்யக்கூடாது காது கேட்கவே கூடாது கால் வந்து தான் இஷ்டப்படியெல்லாம் போகக்கூடாது ஸ்தோத்திரம் கையை இசுப்படியெல்லாம் வந்து என்ன செய்யப்படாது வேலை செய்யப்படாது எல்லாம் வந்து என்ன செய்யணும் நீதிக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் கருத்தருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் சிந்தை உணவு கண்டது இருக்குது என்று சொல்லி சோத்திரம் நல்ல விருப்பமான உணவுகளை எடுத்து என்ன செய்யப்படாது எல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் பின்னாட்களில் இந்த உணவு கண்ட்ரோல் வியாதி சக்கரை வியாதி வந்தால் உணவு எல்லாம் கண்ட்ரோல் ஆகிப்போம் ஸ்தோத்திரம் ஆகியால் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் நீங்கள் சோதரம் பாருங்கள் சிலவங்க திருமணம் முடியறதுக்கு முன்னாடி ஆண்டு விட்டு நல்லா உடன்பிடிக்க பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல அனுகூலம் வந்த உடனே உடன்பிடிக்காது போடா போடாவான் வேலையை பார்த்துட்டு ஏசுவேன் அப்படி வாய் தரன்னு சொல்ல மாட்டாங்க செயல்பாட்டில் அப்படி இருக்கும் ஸ்தோத்திரம் முன்னாடி ஆண்டை விட்டு வேதனையோடு ஒப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வேத சட்டம் ஒழுங்கு போடா அவன் வேலையை பார்த்து அப்படிங்கிற நிலவிலலாம் இன்றைக்கி விசுவாசியிலும் பயங்கரமாக போய் விடுகிறது பயங்கர தவ தவ தவறு தொழில் அல்லது வீடு எல்லாம் உருவாக்கும் போது ஆண்டு விட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாக்கம் பண்ண ஐயா நாங்கள் கீழ் அப்படி இப்படி நடப்போம் என்று சொல்கிறது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து இறுதியம் முழுவதும் வீடு அப்படியே வந்து என்ன செய்யும் ஸ்தோத்திரம் வீட்டிலே அந்த இறுதியை முங்கி போயிடும் கார் வண்டிகளில் உலகத்தில் உள்ள பொருள்களில் அந்த ஆள் அடிமையாகிப்போம் ஏன்னா கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் அடிமையாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தருக்கு அடிமையாக வாழணும் அது கர்த்தர் விரும்புகிறா ஸ்தோத்திரம் படம் வந்த உடனே வந்து இறுதியை வந்து மாறிவிடுகிறது விடுகிறது எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் கடைசி நம்முடைய முடிவு என்ன ஆகும் பரிதாமாயிப்போம் பரலக போகாது ஏமாந்து போகக்கூடாது ஸ்தோத்திரம் அதனால் வந்து ஸ்தோத்திரம் வந்து என்ன செய்யணும் தாழ்மையாக நடக்கிறதுக்கு நம்மளே உடன்படிக்க பண்ணணும் பொறுமையாக வாழுகிறதுக்கு உடன்படிக்க போடணும் சாந்தமாக வாழுகிறதுக்கு உடன்பிடிக்க போடணும் தவறி மீறி எதா பேசிட்டு ஆண்டு விட்டு மன்னிப்பு கேட்கணும் மனசாக போட்டு ஜேன் எடுக்கணும் ஸ்தோத்திரம் எனக்கு வாய் இருக்குது எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படாது ஸ்தோத்திரம் அதனால் வந்து ஸ்தோத்திரம் இப்படி பல காரியத்தில் நம்ம உடன்பிடிக்க போகணும் ஞானஸ்தானம் ஒரு உடன்பிடிக்க பெரிய உடன்பிடிக்கை அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான உடன்பிடிக்கை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நூற்றுக்கணக்கான உடன்பிடிக்கை எல்லாவற்றிலும் உடன்பிடிக்க என்ன செய்யணும் நம்முடைய அவைங்களை என்ன செய்யணும் அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஸ்தோத்திரம் நம்முடைய அடிமைகளையெல்லாம் வந்து என்ன நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அடிமை என்பது தன்னுடைய சொந்த சியாதீனம் சுதந்திரமாக வாழணும் சொல்லி விரும்பாது சுதந்திரம் அடிமையாக அதுக்கு பாருங்கள் வெளிநாடுகளில் மனுஷரை விற்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள் வந்து ஒரு மனுஷனை ஒரு விலைக்கு வாங்கிட்டு வந்தான் விலைக்கு வாங்கிட்டு வந்து அவனை வெளியே கொண்டு போய் விட்டு என்ன செய்தானாக்கா சுதந்திரம் எப்பா நான் உனக்கு விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் நீ என்ன செய்யணும் எனக்கு தான் கீழ்பறிஞ்சு நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீ கேட்கணும் அடிமையாக வாழணும் ஆனால் நான் உனக்கு என்ன செய்யறேன் உனக்கு ஒரு விடுதலை தர்றேன் நீ சுதந்திரமாக நீ செய்யலாம் வாழலாம் போ அப்படி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டவன அவன் அழுது மனம் உடைஞ்சி ஐயா இப்போ தான் உண்மையாக உமக்கு அடிமையாக வாழுகிறேன் ஐயா என்னை நீங்கள் நினச்சா அதிகாரமாக அடிமையாக வைக்க முடியும் ஆனால் நீங்கள் விலைக்கு பணம் கொடுத்து வாங்கி என்னை சுதந்திரமாக போக சொல்லி என்னை விட்டதுனால இனிமேல் காலம் முழுவதும் நான் உங்களுக்கு தான் அடிமையாக வேலை வச்சிவேன் ஐயா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லி தன்னை மனப்பூர்வமாக அடிமையாக கொடுத்தான் பாருங்கள் வெளிநாடுகளில் நடந்த ஒரு சம்பவம் பிரியமானவர்களே ஆகையால் இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கென்று கர்த்த நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பண்ணி சுதந்திரத்தை தருகிறார் சுதந்திரம் தந்த தேவனுக்கு நம்ம இஷ்டப்படி என்ன செய்யலாம் எப்படி ஆனாலும் வாழலாம் ஆனாலும் கூட மறுபடியும் நாம் என்ன செய்யணும் சோதரம் இவ்வளோ விடுதலை தந்த இந்த தெய்வத்துக்காக நீ வாழணும்னு சொல்லி அடிமையாக வாழணும் சோதரம் ஒரு காரியங்களும் என்ன செய்யணும் தோத்துகிறோம் என்னட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்டப்படி சோதரம் என்ன செய்யக்கூடாது வாழவோ பேசக்கூடாது துவத்துறோம் நம்ம அடிமையாக வாழுகிறது ரொம்ப நமக்கு பிரயோஜனம் அங்கே ரோமர் பன்னிரெண்டு ஒன்றுல நான் பார்க்கும்போது இங்கே எழுதப்படுறதுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ அருமையான வசனம் இதெல்லாம் இன்றைக்கி அர்த்தம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்தோத்திரம் கேட்கக்கூடிய காலகட்டத்தில் போயிடுச்சு ஸ்தோத்திரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ரோமர் பன்னிரெண்டு ரெண்டுலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இன்றைக்கி அவ்வளோ இந்த உலகத்துக்குரிய வெத்த வேணாம் இது பல வீடியோக்கள் இந்த செய்தியெல்லாம் வரும் அவ்வளோ உலக வேஷம் தான் ஸ்தோத்திரம் அவ்வளோ வந்து அங்கே எழுதப்படுறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் அப்போ வந்து ஸ்தோத்திரம் பிரபஞ்சத்துக்கு வேஷம் வேசம் நிச்சயம் தரிக்கக்கூடாது சுதந்திரம் ஜனங்கள் ம சுதோத்திரம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம வந்து ஒரு வேறுபட்டவர்களாக வித்தியாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம்மளை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஜனங்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க வேஷம் போடக்கூடாது உள்ளத்துக்குள்ளே இருந்து உண்மையாகவே என்ன செய்யணும் பாலக்கு என்ன செய்யணும் இந்த மனப்பூர்வமாக கீழ்படுகிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மளை மிரட்டி அடி பண்ணி வைக்கவில்லை மனப்பூர்வமாக கீழ்படுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கார் ஸ்னேகமாக இருக்கிறார் விருப்பமாக இருக்கிறார் அதனால் வந்து ஸ்தோத்திரம் இன்னும் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் இன்னொரு பத்து வருஷமா இருபது வருஷமாக முப்பது வருஷமா அஞ்சு வருஷமாக ரெண்டு வருஷமா எப்போ ஜீவன் போகும்னு தெரியாது அதுக்கு பிறகு ஐயோ ஏமாந்துட்டனே நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு ஐயோ ச சோத்திரம் என் போதகர் சொன்னாரே ஐயோ நான் கேட்கலையே கீழ்படியிலையே ஏமாந்துட்டனே அங்கே அழுது இல்லை இங்கே தான் புரோஜனம் சோத்திரம் வேத வசனம் என்பது உண்மை சோத்ரம் சோத்திரம் வேத வசனங்கிறது சத்தியம் 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 அதனால் வந்து ஸ்தோத்திரம் அதுக்கு பிறேன்னா ஏமாத்துகிறேன்னு சொல்லி அழுது பிரயோஜனமே கிடையாது அங்கே சோத்திரம் சொல்லுகிறான் ஐயோ நான் ஏமாத்துட்டேனே ச சொல்லி அவன் வந்து என்ன செய்கிறான் சோதரம் அவன் ரொம்ப வேதனை போடுகிறான் புஸ்தகத்தில் புஸ்தகத்துலேயே அவர் வந்து என்ன செய்கிறார் சோதரம் சபைக்கும் சங்கத்தும் எல்லாத்துக்கும் தீமைக்காக உள்ளானேன் என் போதகர் சொல்லாமலேயும் இப்போ போதகர் சொன்ன வார்த்தை கேளாமலும் என்ன செய்யும் என் சோதரம் இதெல்லாம் சொல்லி ரொம்ப வேதனைப்படுறான் அதனால் ரெண்டாவது வேதனைப்பட்டு மறுபடியும் புரோஜனை இல்லை ஸ்தோத்திரம் அதனால் பிரியமானவர்களை நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கிருப செய்வாராக உங்களுக்கு இறக்கம் செய்வாராக ஸ்தோத்திரம் உங்களுக்கு தயவு பண்ணுவாராக அதனால் வந்து கர்த்தருக்கு என்ன செய்ய வேணுமா நம்ம மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும் ஸ்தோத்திரம் ஏன்னா அதில் வந்து பெரிய ஒரு பா பாக்கியம் இருக்கிற ஸ்தோத்திரம் இன்றைக்கு வந்து ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த சம்பளத்துக்காக கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ வேலை செய்கிறோம் பற்றிலாம் சோத்துறோம் அப்போ ஒழுங்காக வேலை செயல் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு நமக்கு அதுக்குரிய பலன் கிடைப்பதில்லை அதனால் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிதே இப்படி ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கிடச்சிதே உலகத்தை உண்டாக்குன்னு தேவனை ஆராதிக்கக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிதே உலகத்தில் கலெக்டரும் எம்எல்ஏ எம்பிக்கள் பெரிய பெரிய மனுஷர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே எனக்கு கிடைச்சிருக்கே நான் ஜீவனு உள்ள தேவனுக்கு காணிக்க கொடுக்குறதுக்கு எனக்கு இந்த கிருவை கிடச்சிருக்கேன் இன்றைக்கிற கொஞ்சம் காணிக்க கொடுத்துற பெருமை இன்றைக்கி ஒருத்தன் வந்து சோத்திரம் எது எதுக்கலாமோ கோடி கோடி பணத்துக்கு அணிக்க செலுத்துகிறாங்க பிரயோஜனம் இல்லாததுக்கு சுதத்திரம் சீவன் இல்லாததுக்கு எத்தனைக்கோ பணங்களை செலவு பண்ணுறாங்க சோத்திரம் ஆனால் நமக்கு ஜீவனு உள்ள தேவனுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறது வந்து உடனே இவ்வளோ கொடுத்தேன் பேயாக்க உங்கள் இறுதியத்தை தூண்டிக்கிட்டே இருப்பான் நீ இவ்வளோ கொடுத்தாலா இவ்வளோ செஞ்சாலா அதை பண்ணாலா இதை பண்ணாலா அதை கொடுத்தாலும் இதை கொடுத்தாலா தேவனுடைய ஆவி என்ன சொல்லும் ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்குறதுக்கு இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதே இது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி இப்படி யாக்கும் தேவை ஆவி என்ன செய்யும் ஸ்தோத்திரம் இருதயத்தில் உணர்த்தும் எனக்கும் கூட பாருங்கள் ஒரு எண்ணங்கள் தோன்றும் இவ்வளோ பணம் வச்சிருக்காங்களே இவ்வளோ ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்காங்களே ஏன் வந்து கருத்துருக்கன்று இதெல்லாம் வந்து ஒரு தாராளமாக செய்ய மனம் இல்லையே ரசிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் கூட கருத்துருக்கென்று இவ்வளோ பெரிய மகிமை கண்டவர்கள் ஸ்தோத்திரம் வந்து கொடுக்க மனம் இல்லையே வாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன் கொடுத்தானே செஞ்சானே அப்படின்லாம் சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் இப்படி ஐஸ்வர்யம் வச்சுருக்கவங்கள பார்த்தும்போது எண்ணங்கள் வரோம் ஸ்தோத்திரம் அப்போ தான் ஆண்டவர் காத்திருணத்தின காரியம் என்னென்று சொன்னால் எனக்கு வந்து அவங்க நன் என்னுடைய நாமத்தில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கியம் என்ன செய்யணும் இருக்கணும் சோத்திரம் அந்த பாக்கியம் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் உள்ள ஈன புத்தி தான் இருக்குது ஸ்தோத்திரம் காசு பணத்தில் மட்டும் எல்லோரும் ரொம்ப இருப்பார்கள் ஸ்தோத்திரம் மற்ற காரியங்களையும் கூட கொஞ்சம் பிரிய பிரியாக இருப்பார்கள் காசு பணத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப இருப்பார் நம்ம தேவைக்கு வச்சுட்டு தேவைக்கு மேலே சோத்திரம் கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் அதனால் வந்து அப்போ ஆண்டவருக்கென்று நம்ம எதையாவது செய்யணாலும் நம்ம கொடுத்து வச்சவங்க ஸ்தோத்திரம் இப்போ வந்து ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுக்கென்று காணிக்க கொடுக்குறதுக்கு அது எல்லாருக்கும் கிடைக்குமா அது பெரிய கோடீஸ்வரனுக்கு கிடைக்குமா பெரிய லட்சாதிபதிக்கு கிடைக்குமா யாருக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு கிடை எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு மானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அல்லவா எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸ்தோத்திரம் அப்போ எவ்வளோ பெரிய அது ஒரு சிலாக்கியம் ஸ்தோத்திரம் அதனால் வந்து நாம் காணிக்க கொடுக்கறது பெருமையாகவும் மேட்டின்மையாகவும் நினைக்கக்கூடாது நான் அவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ செஞ்சேன் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன் கருத்தருக்குன்ற அண்டவரே இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு இறக்கம் கிடச்சிதே அண்டவரே எனக்கு ஒரு கிருபை கிடச்சி இந்த சிந்தைகளுக்கு வாங்க நான் கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் காணிக்க மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன் சுதத்திரம் கர்த்தர் அதே மாதிரி நினச்சா உங்கள் நிலைமை என்னாகும் இவனுக்கு நான் மாதம் மாதம் இவ்வளோ வருமானத்தை கொடுக்குறேன்னு இவ்வளோ செய்கிறேன் அதை செய்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்கள் மேலே நினச்சிருந்து பொசிங்கு போயிடுவீங்களே சுதந்திரம் கடை சாப்பாட்டுக்கு கையேந்த வேண்டி இருக்கும் சுதத்திரம் அப்படி நிலைமையாக இருக்கும் ஆண்டவர் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆண்டவர் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறார் அதனால் கர்த்தருக்கு என்று நான் கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கி எனக்கு ஆண்டர் தந்தார் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் வந்து என்ன செய்யணும் சந்தோஷம் மாற்று சிந்தைகளுக்கு போகக்கூடாது மாற்று எண்ணங்களுக்கே போகக்கூடாது பிரியமானவர்கள் அதனால் அநேக காரியத்தில் நீங்கள் உடன்பிடிக்க போடணும் இனி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் சொல்லி எல்லா வற்றிலையும் நம்ம உடன்பிடிக்க பண்ணி ஒரு கட்டுப்பாடு பண்ணணும் சுத்திரம் பணம் இருக்குன்னு சொல்லி நம்மள உயர்ந்த பொருட்களை வாங்குறதும் ஊரிலிருந்து போயிருந்து விலை உயர்ந்த பொருட்களை தரிக்கிறதும் ஸ்தோத்திரம் தான் இஷ்டப்படி செலவு பண்ணி ஜாலியை சுற்றுங்கிறது வாங்குறதும் எல்லாமே எல்லாவற்றையும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் சத்தியத்தை அறியணும் உலகத்தை உண்டாக்கணும் அறியணும் பரவணும் ஏசோ பார்க்கணும் இதுதான் வழி ஸ்தோத்திரம் அதனால் உங்களை ஆச்சரிப்பார் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஒப்பந்தம் பண்ண வேண்டும் பிரியமானவர்களை உங்களை ஆச்சரிப்பார் கண்ட பணம் இருக்குது அதனால் நான் அந்த வண்டியை வாங்குவேன் காரை வாங்குவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறதில்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் நடத்தினா இது வாங்கினேன் இல்லை வாங்கவே கூடாது நம்மகிட்ட காசு போன இருக்குன்ட்டு கண்டுபிடி செலவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்களுக்குலாம் போகக்கூடாது உங்களை ஆச்சிரிப்பாராக நல்ல தேவ ஆலோசனை கேளுங்க உணருங்க சிந்திங்க ஜெவம் பண்ணுங்கள் தேவனுகிட்ட பாத்திரம் மணிக்கணக்கில் காத்துருங்க கண்ணீர் விடுங்க மனம் உடைங்க அழுங்க சோத்திரம் சோத்திரம் அவர் தான் ஜீவன் உள்ள தேவன் அவரை எல்லாமே தேவன் உலகத்தில் இல்லை கத்தோடைய இறங்களுக்கு கிடைப்பதாக கத்திரி சோத்திரம் கத்திரவங்களை ஆச்சரியப்பாரா ஸ்தோத்திரம்